ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வி ட்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 பேசிக் ஸ்டிச்சஸை பற்றி பார்த்தோம் இல்லை, இப்போ வந்து அடுத்த 4th பேசிக் ஸ்டிச்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சஸ். பிளாங்கெட்னா என்னது? பெட்ஷீட் அந்த மாதிரி இதிலெல்லாம் போடுற ஸ்டிச்சஸ். ஓகே, இது எப்படி போடணும்னா, இந்த சீமில் வந்து நம்ம கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நீடில் வந்து உள்பக்கம் துணி இருக்குல்ல, அந்த துணி வழி உள்ளே நம்ம போட்டு வெளிப்பக்கமாக இழுத்து திரும்பவும் வந்து அடுத்த இதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லூப்பு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். திரும்ப 2nd ஸ்டிச்சு போடும்போது அந்த லூப் வழியாக திரும்ப வந்து நம்ம நீடலை வந்து நம்ம எடுத்துருவோம். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பா ஷேப்பில் வரும், அவ்வளோ அழகாகவும் இருக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டெக்கரேட்டிவ் ஸ்டிச் அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எதுக்கு மெயினாக இது யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பட்டன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பட்டன் ஹோல் இது பண்ணுறோம்ல, அதில் வந்து இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணும். அதனால் இதுக்கு வந்து பட்டன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால இதை வந்து எம்ப்ராய்டரிங்கில் கூட நம்ம போடலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஹெம்லைன் ஸ்டிச். இது வந்து துணியுடைய எண்டு, ஹெம்லைனை மடித்து தைக்கிற ஸ்டிச்சு. ஓகேவா? இது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் உங்களுக்கு போட்ட மாதிரியே இருக்காது, ஒரு டைனி ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு முன்னாடி இது வந்து சிங்கிள் த்ரெட்டில் தான் போடணும். நான் இங்கே வந்து உங்களுக்கு டபுள் த்ரெட்டில் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக டபுள் த்ரெட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பொதுவாக போடும்போது வந்து அதை சிங்கிள் த்ரெட்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நீடில் போட்டதுக்கப்புறம் டயகனலாக சரிவாக வந்து அடுத்த ஸ்டிச்சு நாம் போடுவோம். போட்டோன்னா இது வந்து ஃப்ரண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சின்ன 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 இது தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சேம் கலர்ஸில் நீங்கள் இப்போ ஒரு கிளாத்துடைய சேம் கலரில் த்ரெட் எடுத்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியவே தெரியாது. இது வந்து துணியை வந்து மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்விசிபிள் ஸ்டிச் ஆர் லேடர் ஸ்டிச். லேடர் ஸ்டிச் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து லேடர் ஸ்டிச்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
ரெண்டு பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக், அதில் வந்து ராங் சைடில் வந்து சீம் இருக்கும்ல, ஹாஃப் மடித்த சீம், ரெண்டு ஃபேப்ரிக்குடைய சீமில் வந்து இந்த ஸ்டிச்சஸை போட்டுட்டு வருவோம். போட்டுட்டு வந்துட்டு லாஸ்டில் நாம் வந்து ரைட் சைடில் அந்த த்ரெட்டை நாம் இழுக்கும்போது ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸே தெரியாது, நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பில்லோ குஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதில் அதுக்குள்ளே பஞ்சி ஃபில் பண்ணுவோம்ல, அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பொதுவாக வெளியிலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கு பதிலாக இதை வந்து ரெண்டு ராங் சைடு சீமையும் சேர்த்து நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டிச்சிங் போட்ட மாதிரி, கைத்தையல் போட்ட மாதிரியே இருக்காது, அதையும் நீங்கள் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இன்விசிபிள் ஸ்டிச் அப்படின்னு, பார்க்குறதுக்கு தெரியாது உங்களுக்கு வெளியில், அதுக்காக தான் இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நான் சொல்ல போகிறது வந்து ஸ்டிச்சஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி, டெய்லரிங் கற்றுக்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி. இது எதுக்குன்னா, இப்போ நாம் ஒரு குர்த்தியோ ப்ளவுஸோ ஏதோ ஸ்டிச் பண்ணுறோம், பின்னாடி டாட் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் கிளாத்தை. அப்போ ஒன் சைடு வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்டை நாம் எடுத்துருவோம், ஆனால் அடுத்த சைடு வந்து திருப்பி துணியை இது பண்ணிவிட்டு திரும்ப மெஷர்மெண்ட் எடுத்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டிச் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறோம்ல மெஷர்மெண்ட், டாட் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து கரெக்டாக இந்த ரெண்டு ஸ்டிச்சஸை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச்சஸை வந்து பின்னாடி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சைடு உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே கரெக்ட் மெஷர்மெண்டில் டாட் எங்கே பிடிக்கணுமோ அந்த இது வந்துடும் உங்களுக்கு, டாட் பொசிஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸு மாதிரி, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கிளாத்தில் போட்டு அதை அழகாக கட் பண்ணி அதோடைய சைடில் இது என்னெல்லாம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய நேம்ஸ் எல்லாம் எழுதி ஒரு அழகாக ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு இது வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் எடுத்து காமிச்சா போதும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது உங்களுக்கு இதில் புரியல இந்த ஸ்டிச்சஸில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.